போட்டி திருத்த வர மனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நிகழ்வோ பார்க்க போகிறது நூல் மற்றும் நூலாசிரியர் அந்த டாப்பிக்கில் பாரதாசன் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் பார்ட் ஏவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நூல் மற்றும் நூலாசிரியர் நூல் மற்றும் நூலாசிரியர் எந்த டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே ஏழு வீடியோ பார்த்துருக்கோம் இது எட்டாவது வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அதே போல் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் பாலிட்டி ஜாக்ரபி இந்த மாதிரி சிலபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி ப்ளே நம்மளோட சேனல் இருக்கு நீங்கள் அங்கே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது அந்த லிங்க் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் பொது தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸில் பகுதி ஆவக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இந்த டாப்பிக் தான் இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்ஸை வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் இசை அமது பாண்டியன் பரிசு எதிர்பாராத மொத்தம் சேர தாண்டவம் அலகின் சிரிப்பு புரட்சிக்கவி குடும்ப விளக்கு இருண்ட வீடு இதில் இசை அமது எதிர்பாராத மொத்தம் அழகின் சிரிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள் இது எல்லாமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க மீது இருக்கக்கூடிய பாண்டியன் பரிசு சேரத்தாண்டவம் புரட்சிக்கவி இது எல்லாமே அடிக்கடி கேட்டது கிடையாது பட் இது எல்லாமே மிக முக்கியமான நூல்கள் இசை பாண்டியன் பரிசு எதிர்பாராத மொத்தம் சேர தாண்டவம் புரட்சிக்கவி அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அதே போல் இன்னும் இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்குத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி இளைஞர் இலக்கியம் சுப்பிரமணியர் துதி அமுது சுதந்திரம் இதில் மிக முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழச்சின் கத்தி இதெல்லாமே அடிக்கடி நிறைய எக்ஸாமில் கேட்டுருக்காங்க மீதி இருக்கக்கூடிய நூல்களும் மிக முக்கியமான நூல்கள் தான் ஸோ அந்த நூல்கள் எல்லாமே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க மறுபடியும் கவிதை நூல்களை சொல்லிடுறேன் இசையமது பாண்டியன் பரிசு எதிர்பாராத மொத்தம் சேரத்தாண்டவம் அலகின் சிரிப்பு புரட்சிக்கவி இருண்ட வீடு குடும்ப விளக்கு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி இளைஞர் இலக்கியம் சுப்பிரமணியர் துதி அமுது சுதந்திரம் அடுத்து உரைநீடர் நூல்கள் பாரதசன் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க கூற்றுரை கொடுத்து இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க பாரதசன் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட்டில் கொடுத்துருவாங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க திருக்குறளுக்கு பாரதாசன் உரை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற ஒரே நூலில் பாரதாசன் எழுதியிருக்கார் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாடக நூல்கள் சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசிராந்தையார் சக்திமுற்ற புலவர் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் நல்ல தீர்ப்பு அமைதி இதெல்லாமே நாடக நூல்கள் இதில் பிசிராந்தையார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின் பிசிராந்தையார் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதாசன் எழுதிய நூல் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க அந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிராந்தையார் இரணையனும் அடிக்கடி டிஎன்பிசியில் பிசியர் கேட்டிருக்காங்க ஸோ பாரதாசன் எழுதிய நாடக நூல்கள் சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசிராந்தையார் சக்தி முற்ற புலவர் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் நல்ல தீர்ப்பு அமைதி அடுத்து பாரதாசன் நடத்திய இதழ்கள் பாரதாசன் முதன் முதலில் தொடங்கிய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை அப்படின்ற இதில் தான் முதல் முதலில் தொடங்கினார் இதையும் கொஷினாக கேட்பாங்க பாரதாசன் முதன் முதலில் தொடங்கிய இதழ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லை பாரதாசன் நடத்திய மிக பிரபலமான இதழ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குயில் குயில் இதை நடத்தியவர் அப்படின்ற கொஷினை அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதாசன் குயில் பாட்டு எழுதினவர் வந்து பாரதியார் குயில் அப்படின்ற இதழை நடத்தியவர் பாரதாசன் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க குயில் பாட்டு வேற குயில் இதழ் வேற குயில் இதழை நடத்தியவர் பாரதாசன் குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார் ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நூல் ஆசிரியர் எழுதிய மிக முக்கியமான நூல்களை பற்றி பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டு அதேபோல் ட்விட்டர் பேஜ் என்ன விளம்பரனா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டு இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலர் வந்துகிட்டே இருக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ரீவஸ் இயர் கொஷன் பேப்பர் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட் வே டு டிஎன்பிசி டாட் காம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பெற்ற விவரங்களே எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்